ஹலோ கைஸ், இந்த வாரம் வீக்லி சயின்ஸ் நியூஸ்ல முதலாவது பார்க்க போற நியூஸ் என்னன்னா, கிரீன்லாண்ட்ல புதைஞ்சு கிடக்கிற ரகசியத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க இருக்க அந்த படிமங்கள் எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, கடந்த 1 மில்லியன் ஆண்டுகள்ல ஒரு தடவையாச்சு கிரீன்லாண்ட்ல இருக்க மொத்த பனியுமே உருகி மரம் செடிகள் வளர்ந்து பசுமையா ஒரு நிலமா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கிற இந்த கிளைமேட் வார்மிங்ல கிரீன்லாண்ட்ல இருக்க ஐஸ் வந்து எவ்வளவு குயிக்கா மெல்ட் ஆகுது, அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தை எல்லா ஐஸும் மெல்ட் ஆகி கடல்ல கலந்துரும், கடலோரமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்கள்லாம் வந்து முழுகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம 10 வருஷமா தெரிஞ்ச கதை தான். ரெண்டாவது நியூஸ்க்கு போலாம். MIT இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற பாலிஎத்திலீன் அப்படின்ற பிளாஸ்டிக்ஸ நல்ல பலபலனாவும் லைட் வெயிட்டாவும் ஃபேப்ரிக்கா மாத்தி இருக்காங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணியை ஈஸியா வந்து அப்சார்பும் பண்ணிக்கும், அதே மாதிரி தண்ணியில இருந்து உலர்த்திடலாம் வேகமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வச்சு அவங்க ஸ்பேஸ் சூட் அத்லெட்ஸ்க்கு வந்து சூட்ஸ் தயாரிக்க இதை வடிவமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உணவு குழாய் பகுதி, அதாவது வாயில இருந்து சிறுகுடல் பெருகுடல் வரைக்கும் இருக்க அந்த பகுதி பாத்தீங்கன்னா, pH ரேஞ்ச் வந்து மாறுபடும். அதாவது நம்மளோட மவுத்துல வந்து அல்கலைன் pH காரத்தன்மை நிறைந்ததாகவும், இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல வந்து ரொம்ப அமிலமாகவும், பெருகுடல் சிறுகுடல பாத்தீங்கன்னா சீரான நியூட்ரல் pHல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிடும்போது குட் பாக்டீரியாஸ் மட்டும் எடுத்துப்போம். அந்த பாக்டீரியாஸ் வந்து இப்படி மாறுபட்ட pHல எப்படி உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு முடிவு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து இன்ஜெக்ட் பண்ண உடனே, அதாவது எடுத்துக்கிட்ட உடனே வந்து சுத்தி உள்ள என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட வெளிப்புற அந்த செல்வால்னு சொல்லக்கூடிய அதை வந்து மாற்றி அமைச்சுக்குமா, இதன் மூலயமா அது வந்து தன்னை அந்த வேறுபடுற சுற்றுப்புற சூழல்ல இருந்து பாதுகாத்துக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரொம்ப பழைய நியூஸ், பழைய நியூஸ் இல்ல, அதுல ஒரு பழமை வாழ்ந்த ஒரு விஷயம் இருக்கு. 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஈயை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாறையில ஒட்டி இருக்க அந்த படிமத்தை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியன்னா நாட்டுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய ஒரு இடமா கருதப்படுற அந்த இடம் தான். அந்த இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கும் போது இதை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஈயை வந்து மேலும் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அது கடைசியா சாப்பிட்டு இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, AI ஒன்னு டெவலப் பண்ணிருக்காங்களாம். இது வந்து 3D ஹாலோகிராம்ஸ தானா ஜென்ரேட் பண்ற மாதிரி. இதோட சைஸ் கம்மி தான், அதாவது 1 MB தான். ஸோ ஆப்பா வந்து டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி VR கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா, 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணிக்கலாமா, அது மட்டும் இல்லாம மெடிக்கல் இமேஜிங். ஸோ இது யூஸ் பண்றது மூலமா ஒரு பிரெயினோ இல்ல ஒரு ஹார்ட்டோ ஸ்கேன் பண்ணும்போது அதை தனித்தனியா வந்து ஸ்கேன் பண்ணி அதை இது வந்து ஒரு ஹாலோகிராமா மாத்தி 3D ஸ்ட்ரக்சர்ல வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசி நியூஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஹம்மிங் பேர்டு பத்தி ஒரு நியூஸ். ஆக்சுவலி ஹம்மிங் பேர்டோட அந்த ஹம்மிங் சவுண்டு தான் வந்து ஃபேமஸே. அது மட்டும் இல்லாம பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை அப்படின்னு தெரியும். ஹம்மிங் பேர்டு வந்து இந்த ஹம்மிங் சவுண்டு தொண்டையில இருந்தாலும் உருவாக்கல, அதோட ரெக்கைய மேலையும் கீழையும் ஆட்டும் போது உருவாகிற சவுண்டு தான் அந்த ஹம்மிங் சவுண்ட். ஆராய்ச்சியாளர் குழுவும் ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கம்பெனியும் சேர்ந்து 12 ஹை ஸ்பீட் கேமராஸும், 6 ப்ரெஷர் பிளேட்ஸ், அதாவது ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணிக்கக்கூடிய 6 ப்ரெஷர் பிளேட்ஸும், 2176 மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பக்கத்துல உள்ள அந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்டர் வச்சு, அந்த வாட்டர் குடிக்க வரும்போது அது எப்படி பறக்குது, அத முக்கியமா அது ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சவுண்டை வந்து 3D ஃபீல்டுல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இதை வச்சு இவங்க என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா, வேக்யூம் கிளீனர்ஸ், ட்ரோன்ஸ், இதோட சவுண்ட்ஸ் வந்து எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ண இந்த ஹம்மிங் பேர்டோட விங் டெக்னாலஜியா யூஸ் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், இந்த வாரம் வீக்லி சயின்ஸ் நியூஸ் முடிஞ்சது. அடுத்த வாரம் இன்னும் சிறப்பான நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.